அன்புடைய நல்லடியார்களே, அறிவாளி என்பவன் மனத்தனத்தால் மூடப்பட்டவன் அல்ல. இதையெல்லாம் மிம்பர்கள் பேசினால் சில இடங்களில் இருந்து அம்புகளை அடிப்பார்கள். இவர்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை, உளவாக்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை, மாற்று விளங்கி போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதரசாக்களில் மாணவர்கள் படிக்கிறார்கள், ஓதுகிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், ஆலிம்களாக இருக்கிறார்கள். உலக படிப்பு துறையில் ஓ லெவல் ஏ லெவல் வரைக்கும் மதரசாக்களில் பாடம் நடைபெறுகிறது. ஆனால் அது தொழுகைக்கு இடையூறாக இல்லை, அது குர்ஆனுக்கு இடையூறாக இல்லை, அதுக்கு உட்பட்டு மாணவர்கள் படிக்கிறார்கள். நாம் படித்த ஒரு சமூகத்தை எதிர்பார்க்கிறோம். அவர் வைத்தியராக இருக்கிறார், அவர் வைத்தியராக இருக்கிறார் என்று அவர் முகர் தொழலண்டா? அவன் அல்லாஹுடைய பார்வையில் வைத்தியர் அல்ல, அவன் மடையன், மனத்தளத்தால் மூடப்பட்டவன். குர்ஆன் முதலாவது சொல்லுது, உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்கள் யார்? அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமா வகுஊதா, நின்று தொழ ஏலலா, உட்கார்ந்து தொழுவார்கள், உட்கார்ந்து திக்ர் செய்வார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய எந்த படைப்பை பார்த்தாலும் ரப்புடைய சிந்தனை வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், சைனால 57 மைலுக்கு ஒரு பாலத்தை போட்டு அவன் முழு உலகத்துக்கும் காற்றான், பார் நான் தான் சைனா. 57 மைலுக்கு எந்த ஒரு தூணும் இல்லாமல் பாலம் போட்டிருக்கிறேன் கடலுக்கு மேலாக. நாங்க பார்க்கிறது இது ஒரு திறமை, இது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், இது அவனுடைய உலகத்துடைய அந்த துறையில் முன்னேறி இருக்கும் ஒரு முன்னேற்றம். ஆனால் இவன் தொழாவிட்டால், இவனிடத்தில் இபாதத் இல்லாவிட்டால் ரப்பு சொல்றான் இவன் தான் ஆக பெரிய மடையன். இதைத்தான் சொல்ல வரோம். நீங்க எந்த துறையிலும் இருங்க, இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கம் பேசுவார்கள், மார்க்கத்தில் சரியான விடயங்களை பல இடங்களில் சோசியா அந்த மீடியாக்களில் அம்புற்ற இடங்களில் எல்லாம் மார்க்கம் பேசக்கூடியவர்கள். ஆனால் நேரத்துக்கு தொழுக, இபாதத், வணக்கம், இதில் முஸ்லீம்களாகிய நாம் எல்லோரும் மிக பின்னடைவாக இருக்கிறோம். ரப்பனா மா கலக்தா ஹாதா பாத்திலா. உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லுவார்கள், அறிவாளிகளுக்கு அல்லாஹ் மூன்று அடையாளங்களை சொல்லியிருக்கிறான். ஒன்று, அவர்கள் எந்த நேரமும் விக்ர் செய்யக்கூடியவர்களாக. விக்ர் என்பது மூளையில குந்தி கொண்டு தஸ்பீஹ் வச்சு அடிக்கிறது மட்டுமல்ல, கைலட்டு போகும் பொழுது வாய்க்கு துஆ வருகிறது, வெளியில வரும் பொழுதும் துஆ, மஸ்ஜிதுக்கு உள்ளால் வரும் பொழுதும் துஆ, வெளியில் போகும் பொழுதும் துஆ, பஜார்ல இருக்கிறார் சுபஹான கலிமா அந்த நான்காம் கலிமாவை ஓதுகிறார். எந்தெந்த நேரத்தில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டுமோ அந்த விக்ரை செய்கிறார். இது முதலாவது சிஃபத். இரண்டாவது, அவர் அல்லாஹுடைய மஹ்லூக்குகளை பார்த்து ரப்புடைய சிந்தனையை வளர்ப்பார். மீனை பார்த்து அல்லாஹ் இந்த மீனை எவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறார், ஒரு மரத்தை பார்த்து அல்லாஹுடைய சிந்தனை வரும். மூன்றாவது, அவனிடத்திலே துஆவிருக்கும், ரப்பனா மா கலக்தா ஹாதா பாத்திலா. அடிக்கடி ஒரு மீன், ஒரு அறிவாளி துஆ செய்து கொண்டிருப்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அதனால் நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திசாலிகளாக மாறும். அதுக்கு என்ன செய்யறது? அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீன், குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் இருக்கிறதே இது தீன், இதுதான் மார்க்கம். ஃபன்துரு அம்மன் தாஹுது தீனகும், நீங்க தீன படிக்கோளும் படிக்க முன்னால் உங்களோட உஸ்தாத் யார் என்பதை விளங்கிக்கோங்க. மார்க்கம் படிச்சு கொடுக்கிறார்,
மார்க்கம் இல்லாதவன், ஒழுக்கம் படிச்சு கொடுக்கிறான் ஒழுக்கம் இல்லாதவன், குர்ஆன் ஹதீஸ் படிச்சு கொடுக்கிறார் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதவர்கள். எப்படி எங்களுடைய குழந்தைகளிடத்தில் மார்க்கம் தீன்